அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த காணொளி வாயிலாக நான் உரையாடுவதிலே மிகவும் பெருமை அடைகிறேன். நாளை அதாவது 6/11/2022 நாடார் மகாஜன சங்கத்தின் மற்றும் வெள்ளைச்சாமி கலை மற்றும் பல பாலிடெக்னிக் இவைகளுக்கான தேர்தல் நடைபெறுகிறது என்பதை நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் இவ்வளவு காலம் நடந்த தேர்தலுக்கு இதுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருப்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். ஏனென்றால் தமிழகத்தில் வாழக்கூடிய அத்தனை, அதாவது இந்த சங்கத்தை தமிழகத்தில் வாழக்கூடிய அத்தனை நாடார் பெருமக்களும் எவ்வாறு விரும்புகிறார்கள், கிட்டத்தட்ட இந்த சங்கமானது மீண்டும் ஒரு புதிய தலைமையின் கீழ் இறங்க வேண்டும், இயங்க வேண்டும் என்பதை விட, அதாவது தரிந்திருக்கின்ற மிகவும் பாதிப்புள்ளாக இருக்கிற நாடார் மகாஜன பெருமைகளை மீட்டெடுக்க வேண்டும், மூடப்பட்ட கல்வி நிலைகள்லாம் திறக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் மனதில் இருக்கு. ஏனென்றால் நாடார் மகாஜன சங்கம் என்பது நாடார்களுடைய தலைமை பீடமாக விளங்கக்கூடிய ஒன்று. இன்று அதனுடைய பெருமை இழந்துவிட்ட காரணத்தினால் இந்த தேர்தல் 122 ஆண்டுகளிலே இல்லாத அளவில் இந்த தமிழகம் முழுவதும் நம் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் வந்து ஓட்டடிக்க இருக்கிறார்கள். ஏன் இந்த அளவுக்கு ஒரு மக்களிடையே இந்த அளவுக்கு ஒரு உத்வேகம் ஏற்பட்டிருக்குது என்பதை பார்க்கும் பொழுது அவருடைய எண்ணமும் எவ்வாறு இருக்கிறதுன்னா, மாற்றம் ஒன்றே முன்னேற்றம் என்கிற காரணத்தினால் அவர் விரும்புகிறார்கள். இந்த வானிலை அறிக்கை எவ்வாறு இருக்கிறது என்றால், 5 நாட்களுக்கு தொடர்ச்சியாக தமிழகத்தில் மழை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் சமுதாய சொந்தங்கள் அனைவரும் இரவில் பிரயாணத்தை தவிர்க்கும் வகையில் கூடிய விரைவில் நீங்கள் சீக்கிரமாக புறப்பட்டு வண்டிகளை புறப்பட்டு மிகவும் ஜாக்கிரதையாக பத்திரமாக நீங்கள் வெள்ளைச்சாமியார் காலேஜுக்கு வர வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தேவையான அத்தனை பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் எல்லோரும் வந்து இங்கு ஓட்டடித்து ஓடித்த மட்டுமல்ல, ஒருவேளை வாய்ப்பிருந்தால் நீங்கள் அன்று மாலையே அநேகமாக நம்முடைய முடிவுகள் தெரிந்துவிடும், இருந்து தெரிந்துவிட்டு நம்முடைய வெற்றியை கொண்டாடுமாறு கேட்டுக்கிறேன். அனைவரும் வாருங்கள், வந்து ஓட்டடைங்கள். அனைவரும் அறிவோம், நம்முடைய சின்னம் என்பது பனைமரம் தான், 3 பனைமரங்கள். ஆகையால் அனைவரும் அந்த சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமாய். ஏனென்றால் கணக்கு நமக்கு கிடைத்திருக்க இந்த சின்னத்தின் உண்மையிலே பெருமை நாம் எல்லோரிவோம். கற்பகத்தரு என்று சொல்லக்கூடியது பனைமரம் என்பது ஒன்றல்ல இரண்டல்ல, அதாவது மனிதனுடைய முழு அவனுடைய வாழ்க்கை என்பது 120 ஆண்டுகள். அதேமாதிரி பனையினுடைய வாழ்க்கை 120 ஆண்டுகள். அது உச்சி முதல் உள்ளங்கால் வரை, அதாவது அது பலன் தரக்கூடியது. அதாவது யானை இருந்தாலும் 1000 பொன், 1000 இறந்தாலும் 1000 பொன். அதே போன்றுதான் பனையானது தான் இருக்கும் வரை பலனை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இறந்த புறம் அதை உச்சி உள்ளங்கால் வரை அது மனிதனுக்கு பயன்படுகின்ற காரணம் அதை கற்பகதர் என்பார்கள். அந்த கற்பகதர் எவ்வாறு உயர்ந்திருக்கிறதோ இந்த மகாஜனகம் மீண்டும் அந்த நிலையை அடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.